வாழ்க வையகம், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகழ் வாழ்க குருவே துணை மா கோலமாய் விளைந்த மதி விருந்து மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான் மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான் மதியின் உயர்வும் பேற்றவன் மண்ணுலகில் இந்த மாசு ஒழிக்க முயல்கிறான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வல்லமுடன் என்ற வாழ்த்துகளும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது அவ்வகையில் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று மனிதன் சிறப்பறிந்தால் என்ற தலைப்பில் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் மனிதனின் சிறப்பறிந்தால் மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான் மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்றவன் மண்ணுலகில் இந்த மாசு ஒழிக்க முயல்கிறான் என்று பாடியிருக்கிறார்கள் மனிதன் சிறப்பறிந்தால் மனிதனின் மகத்துவம் மனிதனை வந்து அவர்கள் பூரணப் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு இறைநிலையின் தன்மாற்றத்தில் உச்ச நிலையில் இருப்பது மனிதப் பிறவி ஆனால் அந்த மனித பிறவியின் மதிப்பையும் மேன்மையையும் உயர்வையும் மனிதர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அறிந்து வைத்திருக்கவில்லை அறிய ஏன் இந்த அறியாமை என்றால் மனிதன் வாழ்வது மயக்க நிலையில் அறியா மனித உயர்வை மனித பிறவியின் மகத்துவத்தை அறியாத மயக்க நிலையில் வாழ்கிறான் ஏன் அப்படி அந்த மயக்க நிலையில் வாழ்கிறான் என்றால் மனித இயல்பு என்கிறார்கள் மகரிஷி மனிதனுடைய இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் இன்பமே அனைத்திலும் விரும்புவது இன்பமே அனைத்திலும் நாட்டம் எல்லா நிலைகளிலும் இன்பத்தை விரும்பும் மனிதன் கற்பனையில் கூட கற்பனையால் இன்பத்தையே விரும்புகிறான் ஆனால் செயல் செய்யும் பொழுது பெரும்பாலானவர்கள் பெரும்பாலானவர்கள் துன்பம் தர கூடிய செயல்களை செய்கிறார்கள் மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய உண்டாக்கக்கூடிய செயல்களை செய்கிறார்கள் அதன் விளைவாக மனிதன் துன்பமே அனுபவிக்கிறான் இதாக மனித இயல்பு அப்படிங்கிறாங்க எண்ணுவது ஒன்று இன்பம் என்பதை விரும்புகிறோம் இன்பம் என்பதற்கு விளைகிறோம் ஆனால் அதற்கான செயல்கள் எப்படி நாம் செய்கிறோம் என்றால் நாம் அறியாமலே மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை நாம் செய்கிறோம் அப்படி துன்பம் தரக்கூடிய செயல்களின் விளைவாக என்ன விளையும் என்றால் துன்பம் தான் விளையும் ஆக நினைப்பது இன்பம் விளைவது துன்பம் ஏனென்றால் நாம் துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்கிறோம் இதுதான் மனித இயல்பு அப்படிங்கிறாங்க இன்பமே எல்லோரும் விரும்புகின்றோம் அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க இன்பமே எல்லோரும் விரும்புகின்றோம் எப்பொழுதும் கற்பனையால் பெரும்பாலானவர்கள் துன்பமே தோற்றுவிக்கும் செயல்கள் செய்து துயரடையும் மனித இன இயல்பு அப்படிங்கிறான் அந்த இயல்பின் காரணமாக அவன் அறியாத நிலையில் மயக்கத்தில் இருக்கிறான் எதை அறியாத நிலையில் என்றால் மனிதனின் சிறப்பை அறியாத மயக்கத்தில் அவன் இருக்கிறான் ஆனால் விரும்புவது இன்பம் விரும் இயல்பு என்ன துன்பமான செயல்கள் செய்வது அதைத்தான் மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான் என்கிறார்கள் இந்த மனித இயல்பான அறியாத மயக்கத்தில் இருக்கும் பொழுது மனிதன் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான் விலங்கின குணமான பிறர் வாழும் சுதந்திரத்தை பறித்தல் என்ற குணத்தை அவன் தன்வசப்படுத்தி கொண்டு மனிதன் இன்னொரு மனிதன் வாழும் வாழ்க்கையை பறித்து வாழ முயல்கிறான் அல்லது பறித்து வாழ்கிறான் அதுதான் இயல்பாக இருக்கு அறியாமை என்ற மயக்கத்தன் காரணமாக மனிதப் பிறவியின் மேன்மையை உணராத இந்த அறியாமையினால் அவன் பிற மனித வாழும் சுதந்திரத்தை பறித்து அவர்களின் வாழ்க்கையை தான் வாழ முற்படுகிறான் என்கிறார் மகரிஷி அதுவே மனிதனென்ற உரிவினிலே மக்களுண்டு மாக்களுண்டு மனமறிந்த தேவருண்டு மதிநிலைத்த மனிதருண்டு மனமறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன் என்று கூறுகிறார்கள் இப்போ மனிதன் ஒரு விலே இந்த விலங்கினங்களோடு குணங்களோடு கூடிய மாக்களும் இருக்கிறார்கள் மக்களும் இருக்கிறார்கள் மனத்தை உணர்ந்த தெய்வர் நிலையில் இருக்கும் மனிதர்களும் இருக்கிறார்கள் தெளிந்த அறிவை உடைய நிலையான அறிவை உடைய மனிதர்களும் இருக்கிறார்கள் பல்வேறு நிலையில் இருந்தாலும் மனிதர்கள் யார் முழு மனிதன் என்று பார்த்தால் மனம் தன் மனத்தையும் மற்றவர்களையும் அறிந்து அவர்களுக்கு இதமாய் மனதிற்கு இதமாய் துன்பத்தில் அனுபவிக்கும் மனிதன் அந்த துன்பத்தை போக்கும் செயல்களை நாம் செய்வித்து அவன் மனதிற்கு இதத்தை ஏற்படுத்தும் மாக்கள் மக்கள் என்று பல்வேறு நிலைகள் சொன்னார் இல்லையா மனித உருவில் அந்த மாக்கள் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கும் மக்கள் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கும் அந்த வேறுபாடுகளை பார்க்காமல் சம உணர்வோடு மனம் உவந்து தொண்டாற்றும் மனிதன் முழு மனிதன் அவன்தான் மா முனிவோன் என்று சொல்கிறார்கள் அப்போ இப்படி தொண்டாற்றி துன்பம் செய்யாத செயல்களை துன்பம் போக்கும் செயல்களை செய்து தொண்டாற்றும் முழு மனிதன் எப்போது மாறுகிறான் என்றால் என மனிதன் இயல்பு அறியாத நிலையில் இருப்பது மதியின் உயர்வும் நுட்பமும் பெறும் பொழுது அவன் இதை போன்று மனமுவந்து தொண்டாற்றும் மாக்களுக்கும் மக்களுக்கும் வேறுபாடு பார்க்காமல் மனமு வந்து தொண்டாற்றும் நிலைக்கு அவன் உயர்கிறான் மதியின் உயர்வும் நுட்பமும் பெறும் பொழுது அந்த மதியின் நிலைத்த தன்மையை உணர்ந்து தெளிந்த நிலையில் நுண்மான் நுழைப்புலனோடு ஆய்ந்து அறிந்து எந்தவித வேறுபாடும் பாராமல் மனிதன் அனைத்தும் சமமே என்ற அந்த பிறவியின் மேன்மையை இறைநிலையே மனித பிறவியாக வந்துள்ளது இறைநிலையின் யை மனிதன் பிறவியின் மூலம்தான் உணர முடியும் என்ற அந்த தெளிவை பெற்றவன் மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்றவன் மண்ணுலகில் இந்த மாசு ஒழிக்க முயல்கிறான் அதாவது மனித பிறவியின் மகத்துவத்தை உணராமல் மயக்க நிலையில் இன்னொரு மனிதனின் வாழ்க்கையை பறித்து வாழும் இந்த களங்கத்தை பூலோகத்தில் நடக்கும் இந்த கலங்கத்தை மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்ற மனிதப் பிறவியின் மேன்மையை உணர்ந்த மனிதன் அந்த களங்கத்தை மண்ணுலகில் துடைத்து ஒழிக்க முயல்வான் அவன்தான் முழு மனிதன் என்று மகரிஷி கூறியிருக்கிறார்கள் இந்த கருத்தை வலியுறுத்தியே மனிதனின் சிறப்பறிந்தால் என்ற தலைப்பில் மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான் மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்றவன் மண்ணுலகில் இந்த மாசு ஒழிக்க முயல்கிறான் என்று பாடியிருக்கிறார்கள் வாழ்க வளமுடன் இன்றைய பாடலை பாடிக்கொடுத்த அருட்செல்வி ரமாமணி அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் இதை ஒளி ஒளி செய்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதை நாள்தோறும் கேட்டு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் தார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வல்லமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வல்லமுடன் நன்றி